ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சைலண்ட் பாய் சூர்யா சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோவை எப்படி உங்கள் கீபோர்டில் செட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கீபோர்டில் நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிபோர்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஜிபோர்டு இன்ஸ்டாலில் இருந்துச்சுன்னா ஓகே விட்டுருங்க, இல்லைனா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து லாங்குவேஜ் அண்டு இன்புட்டுன்னு இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். இருந்தால் வந்து கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா சர்ச் பண்ணி தேடிக்குங்க. லாங்குவேஜ் இன்புட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீபோர்டு வந்து என்ன கீபோர்டு இருக்கோ அதை மொதல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாச்சும் வேறு ஏதாவது கீபோர்டு வந்து செலக்டில் இருந்துச்சுன்னா ஜிபோர்டுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிபோர்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் கீபோர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜிபோர்டு கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா தீம்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து மை தீம்ஸுன்ற இடத்துல வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு போகும். போனோடனே வந்து ஃபைல் மேனேஜர்லேருந்து பிக் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கேலரி போய்ட்டும் பிக் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கேலரிக்கு போகிறேன். கேலரிக்கு போய்ட்டு ஒரு பிக் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இது வந்து இந்த இமேஜ் வந்து எப்படி டார்க்காக இருக்கணுமா இல்லை வந்து லைட்டாக இருக்கணுமா அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லைட்டாகவே போதும், அப்போ தான் வந்து ஃபான்ஸ் எல்லாமே வந்து டார்க்காக தெரியும். கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா கீபோர்டுக்கு வந்து பார்டர் வரும், அதை ஆஃப் பண்ணிங்கன்னா கீபோர்டுக்கு பார்டர் போயிடும். அவ்வளோதான், வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. அப்ளை பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீபோர்டில் வந்து அந்த பிக் வந்து செலக்ட் ஆகிருக்கும். பாருங்கள் செலக்ட் ஆயிடுச்சா, அவ்வளோ சிம்பிள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.